மதுரையில் சாலைகளில் குழந்தைகளை வைத்து பிச்சை எடுக்கும் வடமாநிலத்தவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரசரடி, காளவாசல், அண்ணாநகர், மாட்டுத்தாவணி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சிக்னல்களில் குழந்தையுடன் பிச்சை எடுக்கும் வடமாநிலத்தவர்களால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனை தடுக்க வேண்டிய காவல்துறையும் குழந்தைகள் நல ஆணையமும் வேடிக்கை பார்ப்பதாக தெரிவிக்கும் பொதுமக்கள் குழந்தைகளை வைத்து பிச்சை எடுக்கும் வடமாநிலத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் வணிக வளாகத்திற்குள் நுழைந்த கொள்ளையர்கள் கத்தியை காட்டி மிரட்டி கடை உரிமையாளரிடமிருந்து சுமார் 16 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துச் சென்றனர். ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஹஜ்மத் சிங் என்பவர் காமாட்சியம்மன் கோயில் தெருவில் தனியார் வணிக வளாகத்தில் குக்கர் மிக்சி விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவரது கடைக்கு முகமூடி அணிந்தபடி வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் ஹஜ்மத் சிங்கிடம் கத்தி மற்றும் அரிவாளை காட்டி மிரட்டி 16 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துச் சென்றனர். இதுகுறித்து ஹஜ்மத் சிங் கொடுத்த புகாரின் பேரில் கார் உரிமையாளர் சக்திவேலிடம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் காரை விட்டுவிட்டு பணப்பையுடன் 7 பேர் கொண்ட கும்பல் தப்பி ஓடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன.